Praise the Lord. பிரியமான தேவஜனமே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மனமார வாழ்த்துகிறேன், கர்த்தரை வணங்குகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். அன்பர்களே, உங்களுக்கும் தினந்தோறும் இந்த நிகழ்ச்சிகளை பங்கு பெறுவது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது பார்ப்பது, ஸ்தோத்திரம் நலனடைவது, ஊக்கமடைவது, உற்சாகம் அடைவது உங்களுக்கும் ஆசீர்வாதம் தானே. ஏனென்றால் ஸ்தோத்திரம் பரிமாறுகிறவர்கள் எப்படி பரிமாறுகள் தெரியுமா? சாப்பிடுகிறவர்கள் எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் ரசித்து ருசித்து சாப்பிடுகிறார்களோ அப்பொழுதுதான் பந்தியை பரிமாறுகளுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் வரும். அதே போலத்தான் இந்த காணொளி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எவ்வளவு சொந்தம் ரசித்து ருசிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் எங்களுக்கும் இன்னும் ஒரு ஆவல் வரும், இன்னும் தெய்வ வசனத்தை சரியாய் முறையை நேர்த்தியாய் கேட்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக பேச வேண்டும் என்கின்ற விருப்பமும் வாஞ்சும் தாகமும் தெய்வ சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே கேட்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியான வார்த்தைகளை ஆலோசனை புத்திமதி எச்சரிப்பைகளை எங்கள் நாவின் மூலமாய் அருளும் என்ற ஒரு ஜெப பாரத்தோடு நாங்களும் உங்களிடத்தில் வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். ஆகவே பிரிமானவர்களே, கொஞ்சம் கவனிங்கள். ஸ்தோத்திரம் தகப்பன் பிள்ளை தாய் பிள்ளை அப்படித்தான் ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை தனக்கு வேண்டிய ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று யோசிப்பதை விட ஒரு தாய்க்கு தன் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட ஆகாரத்தை தயார் பண்ண வேண்டும், எப்படிப்பட்ட ஆகாரத்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதிலே கொஞ்சம் கவனிங்கள். சரியான முறையான ஒரு தாய் என்பவள் சரியாய் முறையாய் தன் பிள்ளைகளுக்கு அக்கறைப்படுவாள், கரிசனைப்படுவாள் அல்லவா? அதே போலத்தான் என்னை கேட்டுக்கொண்ட நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளாக இருந்து இந்த அப்பத்தை சாப்பிடுற ஜீவ அப்பத்தை சாப்பிட விருப்பமாக இருக்கிறீர்கள். ஞான தகப்பனாயிருக்கிற தேவன் சோத்திரம் எனக்குள்ளே இருந்து என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி என் இதயத்தில் சரியான முறையான வார்த்தைகளை அருளி என் நாவினால் வரும்படி அருள் செய்வார். அப்படி அவர் அருள் செய்ய வேண்டுமென்றால் உங்களுடைய சோத்திரம் பசி, தேவ வசனத்தின் உண்டாகிற பசி எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். சோத்திரம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். பிறகு அந்த வசனத்தின் கருத்துக்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். சோத்திரம் பிலிப்பியர் புஸ்தகம் 2:13 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். அப்போ பிலிப்பிய திருச்சபையை குறித்து பவுல் அப்போஸ்தலன் நிருபத்தை எழுதுகிற போது அந்த பிலிப்பிய திருச்சபையை குறித்து தேவன் அக்கறை உடையவராக இருக்கிறார், அந்த அக்கறை பவுல் இடத்துல வருகிறது. அப்போ தேவனும் பவுலும் இணைந்து இசைந்து அந்த மக்களுக்கு என்ன சொல்லுகிறார்கள், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யுங்கள் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். கவனித்தீர்களா? இறைவன் என்ன செய்கிறாராம், நமக்குள்ளே விருப்பத்தை, ஒருவன் என் பின்னே வர விரும்பினாள் என்று இயேசு 9:23 சொல்லியிருக்கிறார். அந்த விருப்பம் என்பது எவ்வளவு மகா மகத்துவம் நிறைந்ததல்லவா? அப்ப ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவலை படைக்கின்ற போதே அந்த விருப்பத்தை அவர்களுக்கு எது சரி எது தேவையில்லை எது தேவை தேவையில்லை என்று தெரிந்து கொள்ளுகிற ஒரு விருப்பத்தை அன்றைக்கே ஆதாம் ஏவாள் உள்ளத்திலே வைத்து விட்டார் ஆண்டவர் படைக்கின்ற போது ஜீவசுவாசத்தை ஊதுகின்ற போதே. ஆகவேதான் புசிக்காதே என்று சொன்னவர் அதோடு விட்டிருக்கலாம், அப்படி அவர் விட்டு இருந்திருப்பார், ஆனால் அவருக்குள்ள அந்த விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கும். சோத்திரம் புசிக்காதே, புசிக்காமல் இருந்திருப்பார்கள்.
அதையும் அதுக்கு அடுத்தபடி அன்று நினைச்சனார் புசிக்கும் நாளிலே சாவாய். அப்போ புசிப்பதோ புசிக்காமல் இருப்பதோ உன்னுடைய விருப்பம். அது ஏன் விருப்பம், ஏன் விருப்பம் நீ புசிக்கக்கூடாது, ஆண்டவருடைய விருப்பம் புசிக்கக்கூடாது. சோத்திரம். அப்போ ஏபாலிட்டி அதை மட்டும் கம்பல், நான் விருப்பப்படல நீ விருப்பப்படக்கூடாது என்று அவர்களிடத்துல ஒரு சோத்திரம் ஆக்கிரம் செலுத்தவில்லை. நீ புசிக்காமல் இரு, ஒருவேளை புசித்தால் உனக்கு இந்த ஆபத்து வரும். அதில் இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம், தேவன் நன்மையை தீமையை அறிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை தேவன் மனிதனுக்குள்ளே வைத்திருக்கின்றார். அதில் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கவனிங்கள், அவர் விருப்பத்தை உண்டாக்குகிறவராக இருக்கின்றார். கவனிங்கள், தயவு செய்து, அவர் விருப்பத்தை விதைக்கிறவரே ஒழிய விருப்பத்தை திணிக்கிறவர் அல்ல. அப்ப இந்த கருத்தை நீங்கள் காலமெல்லாம் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் விதைப்பவர், விருப்பத்தை விதைப்பவர் சாத்தான், சொத்தன் திணிப்பவன். எதை திணிக்கிறான், அவனுடைய விருப்பத்தை திணிக்கிறான். அப்போ புசிக்காதே என்பது தேவனுடைய விருப்பமாக இருந்தாலும் அந்த விருப்பத்தை ஆதாம் ஏவாளுக்குள்ளே ஆண்டவர் திணிக்கவில்லை. ஆனால் சாத்தான் பாருங்கள், அதை புசிக்க வேண்டும் என்கிற விருப்பம் சாத்தானுடையதாக இருக்கிறது. அந்த விருப்பத்தை ஆதாம் ஏவாளுக்குள்ளே அவன் திணிக்கிறான், புசி 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 என்று. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், அப்படி சாத்தால் திணிக்கப்பட்ட விருப்பத்தை தான் புசித்து பாவம் செய்து கர்த்தர் விசாரிக்கும் போது சாக்கு போக்கு சொல்லி சாபத்தை சம்பாதித்து ஏதின் தோட்டத்திற்கு விரட்டப்பட்டார்கள். அப்படி விரட்டப்பட்ட சந்ததியை கத்த தேடி வந்து நாடி வந்து மனம் திரும்பு என்று கனிவோடு பச்சத்தோடு அழைக்கிறார் அல்லவா. மனம் திரும்பி வாஞ்சியோடு தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களை கத்த ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து காணுங்கள், கேளுங்கள், கத்தடே தயவை பெற்றுக் கொள்ளுங்கள். கத்தங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தெய்வ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.